வாழ்க வளமுடன். நாள் ஒரு நற்சிந்தனை. இன்றைய தலைப்பு: அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. சுவாமிஜியின் விளக்கம்: இறைவனிடம் ஏதோ பெற வேண்டும் என்று நினைக்கிற போது அது உணர்வுதான். அவனேதான் இந்த நிலையிலே சிக்கிக்கொண்டு அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு இன்பத்தையும் அனுபவிக்கிறான், துன்பமும் அடைகிறான். அந்த இடத்தில் நான் அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணையானது உள்ளத்திலே எழுமையானால் அதுதான் உறவு. அந்த உறவை, உண்மையான உறவை அவனோடு கொண்டபோது அதிலிருந்து அறம் எப்படி உண்டாகிறது? சேவையாக உண்டாகிறது. அப்பொழுது அறிந்தது சிவம். இங்கே என்ன காட்டுவது? அன்பு. சிவம் என்ற ஒரு நிலையை அறிவு உணர்ந்தது. அது செயல்படும்போது அன்பாக மலர்ந்தது. அப்பொழுது அன்பு என்பது என்ன என்று பார்க்கும்போது சிவத்தின் செயலே, பூரணமாக சிவத்தின் செயலே. செயலிலே விளைவாக எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பது சிவத்தின் செயல். ஆகவே நல்ல செயலையே செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து அந்த உறவு கொண்டு கடமையாற்றி வருவது, அதுவே சிவயோகம். எப்பொழுதுமே சிவயோகம்தான். எந்த பொருளிலேயும் அவனை காணலாம், எந்த நிலையிலேயும் அவனை காணலாம். அவனாகவே இருக்கலாம், அவனோடு உறவாக இருக்கலாம், உறைந்து இருக்கலாம். உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால், அறிவால் ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம். இந்த நிலைக்கு அறிவை உயர்த்தவல்லது, அறத்தை உணர்த்தவல்லது தவமும் அகத்தாய்வும். அந்த தவமும் அகத்தாய்வும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், செய்து கொண்டு வருகிறீர்கள். அதனுடைய பலனை உணர்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள். அதனை ஆழமாக, மேலும் ஆழமாக சிந்தித்து செயல்படுத்தி பயனடையுங்கள். நீங்களும் பயனடைந்து மற்றவர்களுக்கும் அந்த பயன் வீசட்டும். வாழ்க வளமுடன்.